இந்தியா முழுக்க 50% இடஒதுக்கீடே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் போராடிட்டு இருக்கப்ப இந்துக்களுக்கு மட்டும் 65.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக தான். இதுவா இந்துக்களுக்கு எதிரானது? தமிழக அரசு வரலாற்றிலேயே கோயில் திருப்பணிகளுக்கு அதிக நிதி கொடுத்தது திமுக. 2006-11 அஞ்சு வருஷ ஆட்சியில மட்டும் 550 கோடி ரூபாய்க்கு மேல நிதிய கோயில் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் திமுக அரசு கொடுத்திருக்கு. மொத்தம் 10,000 கோயில்களுக்கும் மேல திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடத்தி காட்டியிருக்கு திமுக அரசு. தமிழகத்துல ஓடாம கிடந்த 300 மரத்தேர்களை சரி செஞ்சு ஓட வச்சது திமுக ஆட்சி தான். சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 2006 வரைக்கும் 25 தங்கத்தேர்கள் தான் இங்க இருந்துச்சு. ஆனா 2006 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் புதுசா 25 தங்கத்தேர்களை உருவாக்குனாங்க. 1948 கெட்டு போன திருவாரூர் தேர முதல்வரானதுக்கு அப்புறம் 1970 கலைஞர் தான் சரி பண்ணாரு. அதுவும் ஹைட்ராலிக் பிரேக் எல்லாம் வச்சு கொடுத்து ஹைடெக்கா ரெடி பண்ணாரு. இது மட்டும் இல்லாம கட்டி 25 வருஷத்துக்கு மேலான பழைய கோயில்களுடைய பராமரிப்புக்கு சிறப்பு நிதி ஒதுக்குனது திமுக தான். எல்லா இந்துக்களும் மந்திரம் படிக்கணும்னு சமஸ்கிருதத்துல இருந்த ஆகம நூல்களை தமிழ்ல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதை ஒழுங்கா படிக்கிறதுக்கு 6 பயிற்சி மையங்களை திறந்ததும் திமுக தான். எல்லாத்துக்கும் மேல மதத்துல புரட்சி செஞ்ச மகான் ராமானுஜருடைய கொள்கைகளை வீடு வீடா கொண்டு சேர்த்தது கலைஞர் தான். சாமியே கும்பிடாத திமுக தலைவர் கருணாநிதி தான் அரசு செலவுல தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1000வது ஆண்டு விழாவை கோலாகலமா கொண்டாடினாரு. இலவச டிவி, இலவச கேஸ் ஸ்டவ் மாதிரி கிராம கோயில் பூசாரிகளுக்கு இலவச சைக்கிள் கொடுத்தது திமுக தான். வெறும் 3% இந்துக்கள் மட்டும்தான் அர்ச்சகராக முடியுங்கிற நிலைமை இருந்தப்ப மீதி இருக்கிற 97% இந்துக்களும் அர்ச்சகராகணும்னு அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகும் சட்டத்தை கொண்டு வந்தது திமுக. இது எல்லாமே இந்துக்களுக்கு எதிரானதுன்னா எந்த இந்துக்களுக்கு எதிரானது? திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அன்பா ஒற்றுமையா இருக்கணுங்கிறத வலியுறுத்துது. மக்களும் அதை தான் விரும்புறாங்க. ஏன்னா திமுக பாஜக காரங்க மாதிரி இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடிக்கல, மத பிரச்சாரம் பண்றாங்கன்னு கிறிஸ்துவர்களை எரிக்கல, கோடி ரூபாய் கொடுத்தாலும் திமுக அதை பண்ணாது, ரம்ஜான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் கிட்ட இருந்து பிரியாணியையும் கேக்கையும் இந்துக்கள் வாங்கிக்கணும், தீபாவளி பொங்கல்னா பலகாரத்தை அவங்க கூட இந்துக்கள் பரிமாறிக்கணும், இதுதான் திமுக கொள்கை. அதுக்கு எதிரா திட்டமிட்டு தூண்டப்படுற மதவெறிக்கு எதிரான கட்சி தான் திமுக. திமுக எல்லாருக்குமான கட்சி. இனி நடக்க போறது எல்லாருக்குமான ஆட்சி.